எல்லார் வீட்லயும் தங்கமும் வைரமும் வெள்ளியும் சேர்ந்துகிட்டே இருக்கணும். பிரபாஸ் சாரோட ஆதி புருஷ் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆஞ்சநேயர் போய் சினிமாக்கு நம்ம வருவாரா? மங்கி அங்க கொண்டு வந்து வச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்த மாதிரி அவங்க ஒரு ரிலிஜியஸ் மோட்டிவா தான் இருக்கு. கொஞ்சம் கிறுக்குத்தனமா இருக்கு. மக்களுக்கு படம் பிடிச்சா மக்கள் பார்க்க போறாங்க. அவங்க நம்பிக்கையை பொறுத்து அது யார்ட்டையும் திணிக்க வேணாம். எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இன்னும் நம்மள பைத்தியக்காரங்களாவே ஆக்குறாங்க. ஸோ பிரபாஸ் சாரோட ஆதி புருஷ் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த சீட்லாம் சொல்கிறாங்க, ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சீட் வைக்கிறாங்க, அது இதெல்லாம் எல்லாமே நம்பிக்கை. ஒரு ஒருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் நம்பிக்கை இருக்கும். கடவுள் நம்பிக்கையில் சில பேர் செய்கிறாங்க, சில பேர் பிடிக்காதவங்க அதுக்கு அகேன்ஸ்டாக இருக்காங்க. ஸோ அவங்கவுங்களோட நம்பிக்கை தான் அதெல்லாம். ஒரு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக இருக்காது. ஆக்சுவலாக கடவுளை நம்ம மனசில் நினச்சா போதும். இந்த மாதிரி தியேட்டரில் வச்சு உட்கார அவங்க வருவாங்க, அவங்க பார்ப்பாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு மறத்தானு எனக்கு தோணுது. மக்களுக்கு படம் பிடிச்சா மக்கள் பார்க்க போகிறாங்க. நீங்கள் கடவுள் பேரை சொல்லி சீன் கிரியேட் பண்ணி அடிச்சு விடாதீங்க, நீங்களே அடிச்சு விடாதீங்க. ஒரு ரிலீஜியஸ் மோட்டிவாக தான் இருக்குது. மூவிஸ்னால் எல்லா ரிலீஜனும் வந்து பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கும். இது ஸ்பெசிஃபிக்காக இப்படி பண்ணால் மற்ற ரிலீஜன்ஸ் எல்லாம் மற்ற பேர்லாம் வரவங்களுக்கு ஒரு மாதிரி ஆர்டாக இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியனில் இது வந்து ஒரு நல்ல இப்படி சீட் அலோகேட் பண்ணுறது ஒரு சரிய விஷயம் இல்லை. இல்லை, அவங்க ஒரு கான்செப்ட் உருவாக்கி அவங்களே ஒரு மங்கி அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு ஆஞ்சநேயர் வந்த மாதிரி அவங்க ஒரு ரியாக்ட் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த படம் வந்து ஹிட் ஆகணுன்றதுக்காக அவங்களே பண்ண செட்டப் தான், சில்லித்தனமாக தான் இருக்குது. அதெல்லாம் அவங்களே கிரியேட் பண்ணிக்கிட்ட விஷயம் தான். வரு, கண்டிப்பாக வந்து பாருங்க, ஏன்னா உங்கள் படம் தானே. ஸோ வருவார், கண்டிப்பாக வருவார். ஒரு ஏதோ ஒரு மூலையில் உட்காந்து பார்ப்பார். டைரக்டரோ ப்ரொடியூசரோ அவர் படத்தை பற்றி ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்லை. இந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லபடியாக ஓடுன்ற நம்பிக்கை இல்லாத ஒரு ப்ரொடக்ஷனோ ஒரு டைரக்டரோ வந்துட்டு எடுத்தால் எப்படி இருக்கும்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஸ்ட்ராட்டஜியை டிவைஸ் பண்ணியிருக்காரு. என்னென்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயருக்காக ஒரு சீட்டை ஒதுக்குனா ஆஞ்சநேயர் வந்துட்டு ஆஞ்சநேயர் வருவாரோ இல்லையோ, டெஃபினட்டாக இதை நம்பி நிறைய ஆளுங்க வருவாங்க. தயவுசெய்து நெக்ஸ்ட் டைம் படம் எடுக்கிறவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா காஷியஸாக இருங்க, கான்ஃபிடென்ட்டாக உங்கள் படத்தை நல்லபடியாக இருக்கணும்னு எடுங்க. டெஃபினட்டாக ஆடியன்ஸ் 100% வருவாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது பிரதர்? சும்மா வந்து மேபி ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி சொல்லலாம். இல்லாட்டி வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய பேர் அந்த படம் பார்க்க போகலான்ற ஆர்வத்தை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம். எனக்கு இதில் நம்பிக்கை இல்லை. அந்த அந்த சீட்டில் வந்து இப்போது இப்படி சொல் நடக்க முடியாதவங்களோ, லைக் இல்லைனா படமே பார்க்க முடியாமல் இந்த ரோட் சைடில் இருக்கவங்கள, அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் உட்கார வச்சு பார்த்தாலுமே அனுமாரே வந்து பார்ப்பார். சீரியஸாக இதெல்லாம் பண்ணால் நடக்கும். அது ஒரு முட்டாள்தனமாக ஒரு ஃபன்னியான விஷயமா தெரியும். ஆஞ்சநேயர் போய் சினிமாவுக்கு நம்ம வருவாரா? அதுவும் நம்ம இருக்கிற இடத்துல வருவாரா? வாய்ப்பு இல்லை. ஏன்னா சில விஷயங்களை விளம்பரப்படுத்துறதுக்காகவும் சில யுக்திகள் அவங்க கரையாடுறாங்க, அவ்வளோதானே தவிர இதை நம்ம ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இதே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு தான் பார்ப்பாங்க. இதில் ஒரு சீட்டு தனியாக வைக்கிறதுங்கிறது நினச்சி பார்த்தா இன்னும் எல்லோரும் பைத்தியகாரத்தனம் பண்ணிகிட்ருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அதான் ஃபேமுக்காக தான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக இது பாசிபிளே இல்லை. இது மாதிரி ஆஞ்சநேயர் வருவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால நிறைய பீப்புள்ஸ் கூட படத்துக்கு வந்து பார்க்குறதுக்கு ஒரு படம் பார்க்க வருவாங்கன்றதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணலாம். ஓகே, ப்ரமோஷன் ஸ்ட்ராட்டஜி தான், அது பார்த்தாலே தெரியுது. பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு சொல்ல முடியாது. பட் எல்லோரும் அவங்கவுங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற மாதிரி இவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ தப்பு ரைட்டுன்னு அப்படி ஒன்றும் ரிவ்யூ இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் பெரிய ஐடியா இல்லை. ஸோ அது அதுதான் எனக்கு அதில் பெரிய நம்பிக்கை இல்லை. அவங்க பிலீஃப் நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது, அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான். கடவுள் இருக்காரு இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அது வந்துட்டு 50% தான். 100% கடவுள் இருக்காருன்னா எவனுமே கஷ்டப்பட தேவையில்லையே, எல்லாருமே கொஞ்சம் சொகுசாக வாழ்ந்துட்டு போகலாங்க. ஒருத்தங்க சாமி இல்லைன்றாங்க, அதுவும் ஐடியாலஜியை திணிக்கிறாங்க. ஒருத்தங்க கடவுள் இருக்காங்கன்னு ஐடியாலஜி திணிக்கிறாங்க. ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்ட்ரீம். என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தேவையில்லை. பட் இது படத்துக்கு இதெல்லாம் தேவையில்லை, அவ்வளோதான். அது அவங்கவுங்க நம்பிக்கையை பொறுத்து, அது யார்ட்டையும் திணிக்க வேணாம். இல்லை, இப்போது இருக்க ட்ரெண்டில் வந்து ஆஞ்சநேயர் வந்து படத்தை வந்து பார்ப்பாருன்றதெல்லாம் நம்பக்கூடியதாக கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சாமி நம்புகிறோம், ஓகே இல்லைன்னு நான் சொல்லலை. அதுக்குன்ட்டு சாமி வந்து படம் பார்ப்பாருன்றதெல்லாம் இப்போ ட்ரெண்டில் என்னால் நம்ப முடியல. இன்னும் நம்மளை பைத்தியக்காரங்களாகவே ஆக்குறாங்க.